வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குருவராஜா. இன்றைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது யூடியூப் சேனலில் நம்ம சேனலோட லோகோ அண்டு கவர் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்றைக்கு போட்டோ வீடியோவில் வந்து யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி போட்டோம். இன்றைக்கி வந்து சேனலுக்கு லோகோ கவர் ஃபோட்டோ எப்படி வைக்கிறது நம்ம சேனலுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லோகோங்கிறது பாருங்கள், இது என்னுடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோக்கு மேலே ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் லோகோ. மேலே இருக்குது பாருங்கள் லென்த்தாக, இது குரு டெக் டிப்ஸ் தமிழில் மேலே இருக்குது பாருங்கள், இது வந்து சேனலோட கவர் ஃபோட்டோங்க. இப்படி வச்சாதான் நம்ம சேனலுக்கு வந்து இந்த எல்லா செட்டிங்குமே, மேலே உள்ள செட்டிங் எல்லாமே வரும். வீடியோ ப்ளேலிஸ்ட்டு சேனலு அப்படிங்கிறது எல்லாமே இதில் வரும். இதை வந்து நம்ம எப்படி வைக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், டாப்பில் லோகோ பிட் ப்ளஸ்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் ஓப்பன் காட்டுது. நீங்கள் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க, பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், கிரியேட் நியூன்னு வருது பாருங்கள், இதை கிரியேட் நியூவாக கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க எல்லாமே, லோகோ, யூடியூப் கவர் ஃபோட்டோ, யூடியூப் தம்ப்நெயிலு, அந்தந்த சைஸ் வந்து கரெக்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு லோகோ தேவைப்படுதுன்னா லோகோக்கு கிளிக் பண்ணிக்கலாம், கவர் ஃபோட்டோக்கு தேவைப்படுதுன்னா கவர் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கவர் ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், அங்கே பாருங்கள் கவர் ஃபோட்டோவோட சைஸு கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு எது எது தேவையோ, ஏதோ ஃபோட்டோ வைக்கணும்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம், நீங்கள் சேனல் பேர் எழுதுனா எழுதிக்கலாம், என்னென்ன தேவையோ இதில் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் ஆப் இருக்குது பாருங்கள், அந்த சேனல் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கீழே மேனேஜ் யுவர் செட்டிங்னு இருக்குது பாருங்கள், மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து சேனலில் லோகோ ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இது வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால ரவுண்டாக தெரியுது, இல்லைனாக்கா பிளாங்காக தான் தெரியும். இது நீங்கள் வைக்கிறதுனால, லோகோ எப்படி நீங்கள் வைக்கணுங்கிறதுனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கேமரா வந்துடும். இந்த கேமரா வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, எல்லாம் ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, லோகோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு சேனலோட கவர் ஃபோட்டோ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சேனலோட கவர் ஃபோட்டோக்கு நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் போய்க்குங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலை இந்த ரைட் சைடு கார்னர் இருக்குது பாருங்கள், இதில் லோகோ தெரியுதா, இந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா வீடியோ லென்த்தை போகும் அப்படிங்கிறதுனால. இந்த ரைட் சைடு கார்னர் உங்கள் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல்னு அதில் கீழே காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் என்ன பண்ணுனாக்கா, இதில் இந்த ரைட் சைடு எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதில் கேமரா வந்துடும். இதில் கேமரா வந்த உடனே இங்கே பாருங்கள், கீழே காட்டுது பாருங்கள், இதில் இங்கே வந்து அப்லோட் ஃபோட்டோ, யுவர் ஃபோட்டோ, கேலரி எல்லாமே காட்டுது. இதில் நீங்கள் லோகோ செட் பண்ணி வச்சுருந்த லோகோவை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் சொல்ல அப்படின்னு கேட்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கனாக்கா உங்களுடைய லோகோ வந்து, சாரி, உங்களுடைய கவர் ஃபோட்டோ வந்துட்டு இதில் வந்து அப்லோட் ஆகி இதில் வந்து ரெடி ஆகிரும். இதில் வந்து அப்படியே ரெப்ரெஸ் ஆகி டவுன்லோட் ஆகும், ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் முடிஞ்சிடும். அடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கனாக்கா எல்லாமே உங்கள் கவர் ஃபோட்டோ ஆல்ரெடி இதில் வந்து டவுன்லோட் ஆகி உங்கள் சேனலுக்கு இந்த மாதிரி இந்த பாருங்கள் டாப்பில் எப்படி காட்டுது, குர்ஆன் டெக்ஸ் டிப்ஸ் தமிழில் காட்டுது பாருங்கள். இது மாதிரி உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ, நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், இது மாதிரி கிளியராக காட்டும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குருவராஜா. வணக்கம்.